வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஏதாவது இன்குபேட்டர்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து முட்டை பொறிக்க வைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் வந்து இன்குபேட்டர்ஸில் வந்து முட்டை பொறிப்புத்திறன் வந்து இன்குபேட்டர்ஸில் வந்து அதிக அளவு அதிகரிக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இன்குபேட்டரில் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்குபேட்டரில் முட்டை அடை வைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு ஐந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருபத்தோரு நாட்கள் ஆகியும் பார்த்திங்கன்னா அந்த முட்டை மூக்கு கொத்திருக்கும், ஆனால் வந்து உடச்சிட்டு வெளியே வராமல் போயிடும். அதாவது உள்ளுக்குள்ளேயே அந்த கோழி குஞ்சு வந்து கத்திக்கிட்டு இருக்கும், ஆனால் 21 நாட்களுக்கு மேலே ஆனாலும் அந்த கோழி குஞ்சு வந்து வெளியே வராமல் அப்படியே உள்ளே தான் இருக்கும். ஒரு சில டைம் அந்த அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறந்துடும். அதாவது முட்டையை நம்ம இன்குபேட்டரில் வச்சு கடைசியாக பார்க்கும்போது ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து பறிச்சிருக்கும், ஒரு சில முட்டைகள் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து கருக்கள் வந்து அப்படியே இறந்த நிலையில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த இன்குபேட்டரில் பறிக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்து ஊனமாக பறக்கும், அதாவது ரெண்டு கால் ஊனமான நிலையில் வந்து பொறிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் வந்து அந்த பெருக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சுகளோட அந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு அதை பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து இருக்கும். இப்போ சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிம்பிள் தான். அதாவது இன்குபேட்டர்ஸில் நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படும். இதெல்லாம் வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற இன்குபேட்டர், காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 முட்டை இருக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இன்குபேட்டர்ஸில் ஒரு முட்டை வந்து பொறிச்சு வெளியே வரத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெப்பநிலை வந்து கரெக்டான அளவில் இருக்கும். அதே சமயத்தில் ஹியூமிடிட்டி, காற்றில் வந்து ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் காற்றோட்டம் வந்து சரியான முறையான அளவில் இருக்கணும். அடுத்தது முட்டை வந்து திருப்புறது, இந்த நான்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமானது இன்குபேட்டர்ஸில். இதில் நான்குலையும் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு 5 பிரச்சனையில் ஏதோ ஒன்று நடக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த நாளையும் பற்றி நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5 அப்படிங்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த மேனுவல் இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா பல்பு யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து முன்ன பண்ண வந்து அது மாறிட்டே தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதிக அளவில் வந்து ரொம்பவும் அதிகமாக போகக்கூடாது. அதாவது ரொம்ப நாட்களுக்கு வந்து 35 டிகிரியிலேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, தெரியாமல் ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வந்து தப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுனாலையோ அல்லது அந்த கண்ட்ரோலில் ஏதோ ஒரு பிரச்சனையினாலையோ ஒரு 35 டிகிரி செல்சியஸ் அல்லது அதிகபட்ச வெப்பநிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 38.5 அந்த மாதிரி ஒரு அதிகபட்ச வெப்பநிலையோ அல்லது 35 அது மாதிரி கீழே குறைந்த வெப்பநிலையோ இருந்துச்சுன்னா அந்த இன்குபேட்டரில் வந்து பொறிப்புத்திறன் வந்து ரொம்பவும் குறைஞ்சிரும். அதாவது பொறுப்புத்திறனே இல்லாமலும் போகிறது வந்து வாய்ப்பு அதிகம். கரெக்டான வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 to 37.5, 38 இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் இருக்கணும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 38 தான், அந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்து அந்த இன்குபேட்டர்ஸ் வந்து இயங்கினா மட்டும்தான் அந்த இன்குபேட்டரில் வந்து பொறிப்பு திறன் வந்து அதிக அளவில் இருக்கும். 35 கீழே குறைஞ்சாலோ அல்லது 38 மேலே போனாலோ அந்த இன்குபேட்டர்ஸில் வந்து 38 மேலே போகிறது அப்படிங்கிறது அந்த பல்ப் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 38, 39 அந்த மாதிரி போயிட்டு உடனே வந்து சடனாக கீழே இறங்கிரும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 38.5 அந்த மாதிரி கண்டினியூஸாக 24 hours அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு மிஸ்டேக்னால வந்து டெம்பரேச்சர் சென்சார் மிஸ்டேக்னால அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து இருக்குது, அதிக வெப்பநிலையில் இருக்குது அல்லது ரொம்ப குறைவான வெப்பநிலையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பொறிப்பு திறன்கள் வந்து ரொம்பவும் மிஸ்டேக் ஏற்படும். அதனால் வந்து நம்ம வந்து 37.5 அப்படிங்கிற அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து கிட்டத்தட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி அந்த டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம வந்து இன்குபேட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக இன்குபேட்டரில் நம்ம கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரப்பதம். அந்த இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் வந்து கரெக்டான அளவில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்குபேட்டரில் முதல் 18 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு கடைசி 3 நாள் அந்த குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த கடைசி ஒரு 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 65% to 70% அப்படிங்கிற மாதிரி அந்த ஹியூமிடிட்டியை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான முறையில் அந்த கோழி குஞ்சுகள் வந்து முட்டை ஓட்டை வந்து உடச்சிட்டு வெளியே வரும். ஈரப்பதம் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண போயிட்டாவே ரொம்பவும் பிரச்சனை வந்து ஏற்படும். அந்த கருவோட வளர்ச்சிக்கும் அந்த கரு வந்து கடைசி நேரத்தில் வந்து உடச்சிட்டு அந்த முட்டையிலேருந்து உடச்சிட்டு வெளியே வரத்துக்கும் இந்த ஈரப்பதம் வந்து ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த ஈரப்பதம் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி பவுல் வந்து அதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து வைப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸை வச்சு நம்ம வந்து அக்யூரேட்டாக
தான் வந்து ஹியூமிடிட்டி வந்து ரைஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து இதுக்கு வந்து டிஜிட்டலாக வந்து மீட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்து கரெக்டான டெம்பரேச்சர் அந்த ஹியூமிடிட்டி வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். சப்போஸ் வெளியே வந்து மழை பெய்யுது அல்லது அதிகமாக வெயில் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உள்ளே வைக்கிற பவுல் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து வெளியே இருக்கிற காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து உள்ளே வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வெளியே இருக்கிற வெயில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து டிஜிட்டல் ஹியூமிடிட்டி மீட்டர் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு 300-350 ரூபா வரும். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹியூமிடிட்டி லெவல்ஸ் வந்து ஒரு அக்யூரேட்டான லெவலில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை இன்க்ரீஸ் பண்ணியோ அல்லது டிக்ரீஸ் பண்ணியோ இந்த ஹியூமிடிட்டி லெவல்ஸ் வந்து கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த கோழி குஞ்சுகள் வந்து ஓனமாக பிறக்கிறது, அந்த கரு உடச்சிட்டு வராமல் உள்ளே வந்து கோழி குஞ்சுகளை இறக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸில் வந்து முட்டையை வந்து திருப்புதல். இந்த முட்டையை திருப்புறது பார்த்திங்கன்னா ஒரு முதல் ஒரு 18 நாட்களுக்கு நம் ம வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3-5 முறையாவது நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி வைக்கணும். அதாவது முட்டையை வந்து ஏன் திருப்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து புயிருப்பு விசையினால் பார்த்திங்கன்னா ஒரே சைடில் அந்த கீழ்ப்பகுதியில் வந்து அப்படியே ஒரு படிஞ்ச மாதிரி ஆயிரும். அதாவது அந்த வெயிட் அந்த ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பாமல் அசையாமல் வச்சுருந்தோம்னா அந்த கரு பார்த்திங்கன்னா அடியில் வந்து அந்த முட்டை ஓட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒட்டிக்கொள்ளும். இந்த மாதிரி வந்து முட்டை ஓட்டில் வந்து ஒட்டிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் அந்த பெருக்க அந்த பெருப்பு திறன் வந்து அதில் வந்து அந்த முட்டையில் வந்து இருக்க இல்லாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு முதல் 18 நாட்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3-5 டைம் வந்து நம்ம வந்து அந்த முட்டையை வந்து திருப்பி வைக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணும். ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு வந்து திருப்புறதுலாம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரவுண்டு வர மாதிரி நம்ம வந்து திருப்பி வைக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை மேலே பகுதியில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து ரெண்டு ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எல்லா அந்த இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய எல்லா முட்டையுமே நம்ம வந்து திருப்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கடைசி 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டையை வந்து திருப்பக்கூடாது. அடுத்தபடியே பார்த்திங்கன்னா சீரான சரியான காற்றோட்டம். இந்த இன்குபேட்டர்ஸில் வந்து முட்டையை அடை வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா காற்றோட்டம் வந்து ரொம்பவும் அவசியம். அந்த காற்று வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா பொறுப்பு திறன் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு திறன் வந்து இருக்கும். நம்ம வந்து இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய 100 முட்டைக்கும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் ஆக்சிஜன் பட்டாமல் போச்சுனாலும் முட்டை வந்து பொறுப்பு திறன் வந்து இருக்காது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நுண் துளைகள் வந்து இருக்கும். அந்த நுண் துளைகள் மூலமாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியூட்டிகிட்டே தான் இருக்கும். இது வந்து நாளாக பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிற இது அளவும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியூடுற அளவும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். கடைசி ஒரு 3-4 நாட்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். அது அந்த நல்ல ஒரு காற்றோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காற்றோட்டம் வந்து போதாத பட்சத்தில் வந்து ஒரு சில முட்டைகள் வந்து பொறுப்பு திறன் இல்லாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து அந்த வெண்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா அந்த இன்குபேட்டர்ஸில் வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 சைடில் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு 12 ஹோல்ஸ் வந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 12 ஹோல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கம் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து சரியாக இல்லை, குறைவான அளவில் தான் ஹோல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து உள்ள காற்றோட்டம் வந்து சீராக கிடைக்காது. அதே சமயம் ஆக்சிஜன் லெவல்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பொறுப்பு திறன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஃபேன் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸ் வந்து 24 ஹவர்ஸும் அந்த 21 நாட்களும் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து ஃபேன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஒரு சில இன்குபேட்டர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறலாம் அவசியமே இல்லை. அது வந்து 24 ஹவர்ஸ் 21 நாட்களும் ரன் ஆகிட்டே இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதனால் வந்து ஃபேன் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கணும். நல்ல ஒரு சீரான காற்றோட்டம் வந்து அந்த முட்டை இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்பு திறன் வந்து நல்ல ஒரு பொறுப்பு திறன் வந்து கிடைக்கும். பொதுவாக பொறுப்பு திறன்கிறது வந்து இன்குபேட்டர்ஸ் மட்டுமே சார்ந்தது இல்லை, அதாவது அந்த முட்டையும் சார்ந்தது. அதாவது முட்டை வந்து நல்ல ஒரு தரமான முட்டையாக இருக்கணும். தரமான முட்டை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடிங், அதாவது ஃபஸ்ட்டு வந்து தரமான ஆரோக்கியமான நோயற்ற கோழியிலேருந்து கிடைச்ச முட்டையாக இருந்துச்சுன்னா பொறுப்பு திறன் வந்து நல்ல ஒரு 100%ல் இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடிங், அதாவது அந்த இணைச்சு அந்த சேவல் அணைதல் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரே சேவலாக இருக்கணும். ஒரே அந்த ஒரு கோழிக்குனா ஒரு சேவல் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த சேவல் அந்த ப்ரீடிங் பார்த்திங்கன்னா இடையில் வந்து வேறு எந்த சேவலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டான முறையான அளவில் இருக்கணும். அந்த கோழி வந்து எந்த ஒரு நோய் தாக்கம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு தீவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழியாக இருந்துச்சுன்னா அந்த கோழியோட முட்டை வந்து பொறுப்பு திறன் வந்து நல்ல ஒரு அதிக அளவுலேயே இருக்கும். அடுத்து முட்டையை வந்து நம்ம வந்து அடை வைக்கிறதுக்கு இன்குபேட்டர்ஸில் வந்து அடை வைக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 முட்டை வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து முன்கூட்டியே வந்து தேவையில்லாத முட்டையெல்லாம் நம்ம வந்து அடை வைக்காமல் நம்ம வந்து எடுத்துறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில முட்டைகள் வந்து நம்ம இன்குபேட்டரில் வச்சா கடைசி நேரத்தில் வந்து பெரிக்காமல் போயிடும். இந்த பெரிக்காத முட்டையை நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து எடுத்துறது வந்து நல்லது. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த முட்டையில் வந்து
நல்ல அதாவது பெரிய ரொம்ப சின்ன முட்டையும் இல்லாமல் ரொம்ப பெரிய முட்டையும் இல்லாமல் நடுத்தர சைஸில் இருக்கக்கூடிய முட்டையை வந்து நம்ம வந்து அடைய வைக்கிறது வந்து பயன்படுத்தணும். ரொம்ப பெரிய முட்டையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கோழிஞ்சு வந்து உருவாகாது. அதே சமயத்தில் ரொம்ப சின்ன முட்டையாக இருந்துச்சுனாலும் ரொம்ப அந்த பெருக்கக்கூடிய கோழிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வீக்காக பெருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவும் சின்ன கோழிஞ்சாக பெருக்கும். அதனால் வந்து அது வந்து அதோட வளர்ச்சியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், அதில் அது நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவும் குறைவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில முட்டைகளை வந்து நம்ம வந்து இன்குபேட்டர்ஸில் வந்து வைக்காமல் நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய அந்த மேல் முட்டை ஓடு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக மெல்லிஸாக பார்த்திங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையினால் பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் பற்றாக்குறையினால் அந்த ஓடு வந்து ரொம்ப மெல்லிஸாக வீக்காக இருக்கும், விரிசல் இருக்கும். ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை ஓட்டில் வந்து விரிசல் இருக்கும். இந்த மாதிரி விரிசல் இருக்கக்கூடிய முட்டையை வச்சுப்போ வந்து பெருக்காது. இது காரணம் அந்த விரிசலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நோய்க்கிருமிகள் வந்து உள்ளே போயிட்டு அந்த கரு வந்து வளராமல் போயிடும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து கோழி இடக்கூடிய முட்டையில் வந்து கழிவுகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த கழிவுகளை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கூடவே கூடாத ஒரு விஷயம். இந்த முட்டையோட ஓட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிசான ஒரு லேயர் இருக்கும், ரொம்பவும் மெல்லிசான ஒரு லேயர். இந்த லேயர் வந்து நம்ம சுரண்டியோ அல்லது தண்ணியை ஊற்றி தேய்ச்சி கழுவியோ எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து முட்டை வந்து கழுவிட்டு வந்து நம்ம வந்து அடைவைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலே இருக்க அந்த எனாமல் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முட்டை வந்து பொறுப்பித்திறன் வந்து இழந்துடும். சப்போஸ் அந்த கழிவுகள் ஒட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த துணியை வச்சோ அது துணியை வச்சு நம்ம லைட்டாக வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அடை வைக்கலாம். இதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு மட்டும் வைக்கவே கூடாது. அடுத்தபடியே பார்த்திங்கன்னா முட்டையை வந்து சேமிக்கிறது, அதாவது முட்டையை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து சேமித்து வச்சுட்டு ஒரு பத்து ஒரு ரெண்டு மூணு கோழி வந்து முட்டை எடுத்து அதை வந்து ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து சேமித்து வச்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த முட்டையை வந்து அடைய வச்சோம்னா ஒட்டுக்காக வந்து நிறைய முட்டை கிடைக்குமே அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடைய வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுனால கடைசி நேரத்தில் அந்த ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்ப நாட்கள் ஒன்று ரெண்டு மூணு முட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த முட்டை வந்து பெருப்பதிறன் வந்து இழந்துடும். அதாவது முட்டைன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் மாதிரி இந்த முட்டை வந்து அதிகபட்சமாக ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நாள் இந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புத்திறன் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து பொறுப்புத்திறன் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் வரும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாலுமே இந்த ஏழு நாள் எட்டு நாளுக்கு மேலே வந்து பொறுப்புத்திறன் வந்து குறைய தொடங்கிட்டே இருக்கும். அடுத்தபடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முட்டையை நம்ம வந்து உடனே வந்து இன்குபேட்டர்ஸில் வந்து வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் பார்த்திங்கன்னா வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்குபேட்டர்ஸ் வந்து வைக்கலாம். அடுத்தபடியாக நம்ம இன்குபேட்டரில் பயன்படுத்தக்கூடிய அந்த சென்சார் வந்து ரொம்பவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சென்சார் வந்து முட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்ச்சு ஹைட்டுக்கு உள்ளதாக இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப கீழே வந்து தரையை தொட்டுற மாதிரியும் வந்து அந்த சென்சார் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த முட்டைக்கு மேலே வந்து அதிகபட்சம் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அந்த அளவில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகவே கூடாது. அதுக்கு மேலே போயிட்டாலும் ரொம்ப குறைவான டெம்பரேச்சர் வந்து காட்டும். ரொம்ப கீழே வந்து அந்த தரையில் தொட்டுச்சுனாலும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்பவும் முட்டையோட பாதி முட்டை மேலே வந்து அந்த பல்போட ஹீட் வந்து அதிக அளவில் கிடைக்கும். சென்சாருக்கு போகிற ஹீட்டோட முட்டைக்கு மேல் பகுதியில் வந்து ஹீட் வந்து அதிக அளவில் கிடைக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் வந்து முன்ன பண்ண வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டுறதுனால அந்த சென்சார் கண்ட்ரோல் வந்து முறையாக வந்து ஒர்க் ஆகாததுனால அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. அதனால் வந்து பொறுப்புத்திறன் வந்து ரொம்பவும் பாதிக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வந்து ஊனமாக பிறக்கிறது, இந்த மாதிரி கரு வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமல் போகிறது, உள்ளே வந்து கரு இறக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்கும். அதனால் இந்த சென்சாரும் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். இந்த சென்சார் வந்து நம்ம நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறு. அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் வந்து நான் வந்து ஒரு டைம் செஞ்சுருக்கேன், தெரியாமல் வந்து ஒரு டைம் வந்து தவறுதலாக வந்து மறந்து வந்து செஞ்சது தான். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சென்சார் வந்து ஒரு டைம் ஆக்சிடென்டலாக வந்து வெளியே பாக்ஸுக்கு வெளியே வந்து விட்டுட்டு அந்த டோர் டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுனால உள்ளே இருந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது முட்டைக்கு மேலே வந்து வீணாக போயிடுச்சு. அதாவது சென்சார் வந்து கரெக்டாக வந்து முட்டைக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கணும். சப்போஸ் தவறுதலாக வந்து அந்த சென்சார் வந்து வெளியே வந்து நம்ம வச்சிட்டோம், தவறுதலாக வெளியே வந்து வந்துருச்சு, அல்லது சென்சார் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பல்ப் வந்து கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி கண்டினியூஸாக பல்ப் பெரியனால உள்ளே வந்து ஹீட் வந்து ரொம்பவும் அதிக அளவில் அதிகரிச்சதுனால அந்த கரு முட்டை எல்லாமே வீணாகிரும். அதனால் வந்து சென்சார் எப்போவுமே அந்த முட்டையை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ அந்த சென்சார் வந்து கரெக்டாக அந்த முட்டைக்கு மேலே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியே எக் கேண்டிலிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஏழாவது நாள் அப்புறமேட்டுக்கு பதினாலாவது நாளில் வந்து நம்ம வந்து எக் கேண்டிலிங் ஒரு டார்ச் லைட் வச்சு அந்த எக்கை வச்சு நம்ம வந்து ஒரு இருட்டான சூழ்நிலை வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த கரு வளர்ச்சி வந்து நல்லாவே தெரியும்.
அதில் பார்த்திங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வச்சு நம்ம வந்து கரு உருவாயிருக்கு உருவாகலை அப்படிங்கிறத அந்த ஏழாவது நாளே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 இந்த நாட்களில் நம்ம பார்த்தாலே அந்த ஒரு சின்ன ஒரு ரத்த நாளம் அந்த இருக்கிறது வந்து தெரியும். இதன் மூலமே நம்ம வந்து கரு உருவாயிருச்சு, அந்த முட்டையில் வந்து கரு உருவாயிருச்சு, அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கரு உருவாகலை, 7-8 நாளுக்கு மேலேயும் வந்து கரு உருவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முட்டையை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இன்குபேட்டர் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோ பற்றி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.